மன உளைச்சலால் வீட்டை விட்டு வெளியேறிய மூத்தாட்டி மீட்டு காப்பகத்தில் சேர்த்த துடியலூர் ஊர்காவல் படையினரின் மனிதநேயம். கோவை மாவட்டம் துடியலூர் பேருந்து நிலையம் அருகே மூத்தாட்டி ஒருவர் நீண்ட நேரமாக நின்றிருந்ததை கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊர்காவல் படையின் துடியலூர் யூனிட் ஜவான் வெங்கடேஷ் கம்பெனி கமாண்டர் முனைவர் ஜெயக்குமாரிடம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அறிந்த ஜெயக்குமார் அவரிடம் பேசுகையில் தனது பெயர் காஞ்சனா, வயது 55 என்றும் கணவர் இறந்த பின் மகளின் வீட்டிலேயே தங்கி அருகில் வேலைக்கு சென்று வந்ததாகவும், கொரோனாவால் வேலை இழந்து விட்டதால் மகளுக்கு பாரமாக இருக்க மனமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து சேலத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். லாக்டவுன் காலத்தில் போக்குவரத்து சேவை இல்லாத நிலையில் அங்கு நின்றிருந்ததாகவும் ஒரு நாள் இரவு மட்டும் தங்கிக் கொள்ள பாதுகாப்பான இடம் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் ஜெயக்குமார் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் கணேசிடம் இவர் குறித்து தெரிவிக்க வாழ்நாள் முழுவதும் தங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். அவரை மீட்ட ஊர்காவல் படையினர் எஸ்பி செல்வநகரத்திடம் உத்தரவின் பேரில் கூடுதல் எஸ்பி சுபாஷினி அறிவுறுத்தலின்படி துடியலூர் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அமைப்பின் மேட்டுப்பாளையம் மீட்பு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர்.